வணக்கம். தென்றல் தென்றல் சேனல்லேருந்து உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கருணக்கிழங்கு குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். கருணக்கிழங்கு ஒரு கால் கிலோ, அதை ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். நல்லா வெந்துருச்சுனா தான் அரிப்பு இருக்காது. நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மசாலா பொருள் வந்து வத்தல், ஒரு 15 வத்தல் இருக்குது. காரத்துக்கு ஏற்றளவு எடுத்துக்கலாம். பச்சை வத்தல், வறுக்காத பச்சை வத்தல் ஒரு 15 வத்தல். தேங்காய்ச்சில் வந்து ஒரு 1.5 சில்லு அளவுக்கு தேங்காய்ச்சில். புளி எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி. நல்லெண்ணெய் 50 ml. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடனாலும் ஊற்றிக்கலாம். 50 ml-க்கு குறையாமல் ஊற்றணும். உப்பு தேவைக்கு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சின்ன சீரகம் ஒரு 2 ஸ்பூன், சின்ன சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம். தோலை உரிச்சிட்டு கல்லை வச்சு லைட்டாக தட்டி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கல்லை வச்சு தட்டி வச்சுக்கிட்டோம்னா கொதித்த பிறகு, மசாலா கொதித்த பிறகு இதை போடணும். கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் நார் மாதிரி கட் பண்ணிலேயே தெரிஞ்சிடும். நார் மாதிரி இருக்கிற கிழங்கை தனியாக எடுத்து வச்சிடணும். குழம்புல போடக்கூடாது. அது வந்து அரிப்பு இருக்கும் அந்த கிழங்கில். இது மசாலா, வத்தல், சீரகம், தேங்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலா. புளியை கரைச்சி விட்டுருக்கேன். புளி மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மசாலா வாட நல்லா அமுங்கின பிறகு சின்ன வெங்காயத்தை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கையும் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு நல்லெண்ணெயை ஊற்றணும். இது வந்து மீன் குழம்பு டேஸ்டில் இருக்கும். இது சைவ மீன் குழம்பு. அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு வந்து மீன் டேஸ்டில் இருக்கும். இது வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணும். பீரியட்ஸ் டைமில் வர்ற வலியெல்லாம் இது குணமாக்கும். எலும்புகளை பலப்படுத்தும். பித்தப்பை பிரச்சனைகளை தீர்க்கும். நல்லா கொதி வந்த பிறகு நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேறு எண்ணெய் ஊற்றக்கூடாது இந்த குழம்புக்கு. நல்லா வாசனை நல்லா இருக்கும். நல்லா மணமாக இருக்குது. நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடிய பின்பக்கமாக திருப்பி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா எண்ணெய் விட்டுரும். எண்ணெய் விட்டுற பிறகு சாரெல்லாம் போதுமானு பார்த்துட்டு சார் இன்னும் கொஞ்சம் வத்தணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இது மாதிரி எண்ணெய் விடவும் இறக்கிடலாம். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாரம் 2 தடவை வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பீரியட்ஸ் டைமில் வர்ற ப்ராப்ளமே ப்ராப்ளத்தை இது சரி பண்ணும். பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்துருச்சுனாலே கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம் வராது. கருத்தரிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகளை இது தீர்க்கும். மூல நோயை முக்கியமாக குணப்படுத்தும். பசியை நல்லா பசி எடுக்க வைக்கும். செரிமானத்தை நல்லா தூண்டும். செரிமான சக்தி அதிகமாக இருக்குது இதுக்கு. பித்தப்பையில் வந்து கல் இருந்துச்சுன்னா இது குணமாக்கும். பித்தப்பை வீக்கத்தை சரி பண்ணும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.